ஆக்சுவலாக இந்த கடை பார்த்தீங்கன்னா வெறும் பாபிக்யூ பண்ணுறதுக்காக மட்டும்தான். பாபிக்யூ பண்ணுறதுக்காக எக்கச்சக்க ஐட்டங்கள் வந்து வெளில வச்சுருக்காங்க. அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சுட்டு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த கடையில் ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம இருக்கிறது சிச்சுவான் அப்படின்ற மாநகரத்தில் இருக்குங்க. செஸ்வான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ்வான் நூடுல்ஸ், செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அது எல்லாமே உருவான இடம் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவான் தான். அப்படின்னா நீங்கள் யோசிப்பாருங்க எந்த அளவுக்கு காரமாக இங்கே உணவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு மிளகாத்தூளை அள்ளி அப்படியே போட்டு தெருக்கிய விட்டு தான் வந்து எல்லா உணவுலையும் அப்படியே சுருக்குன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கேன் பாண்டா வந்து பார்க்கறதுக்காக வந்து அந்த வீடிங் சென்டருக்கு வந்து போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து வந்துட்டோங்க, வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் கேட்குறாங்க, மொபைலில் வச்சுருந்தா கூட ஓகே தான். இந்த பாண்டா பார்த்தீங்கன்னா மொத்தம் உலகத்தில் வந்து 1834 கிட்ட இருக்கா, 2014 எடுத்த கணக்கெடுப்பில் சைனாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மேலே பாண்டா வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்குல்ல, டெடி மாதிரி, அது பாண்டா கரடி தாங்க எப்படி இருக்குது.